ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பவிஸ் டைரி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்றது. எஸ், நயாகரா ஃபால்ஸோட வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி யூஎஸில் வந்து ஒரு லாங் வீக்கெண்டு கிடச்சிது, மெமோரியல் டே, இங்கே யூஎஸ் ஹாலிடே. ஸோ வந்து அந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் நயாகரா போகலான்ட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாஸ்டன். பாஸ்டன்லேருந்து நயாகரா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 7.5 hours வந்து போகிறதுக்கு ஆச்சு. ஏன்னா நடுவில் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரின்ட்டு கொஞ்சம் நிறுத்தி தான் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து 7.5 hours ஆச்சு. பட் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் டைம்லாம் நடுவில் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 hoursலேயே நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து கிளம்பணும் பாஸ்டன்லேருந்து. இங்கே வர்றதுக்கு வந்து ஈவினிங் போல் ஆகிடுச்சு. ஈவினிங் 4 o'clock வந்து இங்கே ரீச் ஆனோம். ஹோட்டல் வந்து எங்களுக்கு கிட்டக்க எங்கேயுமே கிடைக்கல, நயாகரா கிட்டக்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும். பட் நாங்கள் வந்து சடனாக வந்து ட்ரிப் பிளான் பண்ணதால் எங்களுக்கு அந்தளவுக்கு கிட்டக்க வந்து ஹோட்டல் கிடைக்கல. ஸோ வந்து நயாகரா வர்றதுக்கு வந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து 20 minutes ஆகும். ஸோ அங்கே போய் பேக்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் போல் தான் இங்கே வந்தோம். அப்போவே கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ். பார்க்கிங்கில் கார் விட்டுட்டு உள்ளே போயிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மேட் ஆஃப் த மிஸ்ட் போயிடலான்ட்டு டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டு இருந்தோம். இது ஈவினிங்னவே ரொம்ப க்ரௌடடாக இல்லை. ஸோ வந்து ஈஸியாக டிக்கெட்லாம் கிடச்சிருச்சு. அந்தளவுக்கு நாங்கள் வந்து லைன்லலாம் நிற்கலை. ஈஸியாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து 5 years பிலோ இருந்தால் ஃப்ரீ தான். இது வந்து கிட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. சில இதிலலாம் வந்து அந்த ஹைட் செக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. சொல்லப்போனால் 1 year இருக்க பேபி கூட அந்த ஸ்ட்ரோலரில் வச்சு கூட்டுகிட்டு தான் போகிறாங்க. ஸோ இதில் வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணலாம். இப்போ அங்கே போட்டு தெரியுது இல்லைங்களே, அந்த போட்டில் தான் வந்து நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே வந்து 3 falls இருக்குல்ல, அந்த 3 falls கிட்டையும் போயிட்டு அந்த வியூ வந்து பார்க்க முடியும் நம்மளால. ஆக்சுவலி இது போகிறதுக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, அது ரெயின் கோட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது போட்டுட்டு தான் நம்ம போக முடியும். அங்கே இருக்க போட்டு பார்த்திங்கன்னா கெனடா போட்டு. ஏன்னா இது வந்து நயாகரா வந்து யூஎஸும் கெனடாக்கும் பார்டரில் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் வந்து இது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான். அந்த போட்டில் வந்து அவங்களோடது இந்த போட் இங்கே தெரியுது பார்த்திங்களா, இது வந்து யூஎஸ் பார்டர், இங்கே யூஎஸோடது. ஸோ இந்த போட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த ரெயின் கோட்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஏன்னா அந்த ஃபால்ஸ் கிட்ட போகக்குள்ளே நம்ம தண்ணிலாம் மேலே படும். ஸோ அது இருக்க அந்த அது போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நனையாத நம்ம பார்த்துக்கலாம். அதனால தான் வந்து அந்த ரெயின் கோட் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது தாங்க லிஃப்ட். இந்த லிஃப்டில் தான் வந்து மேலே இருந்து நம்ம கீழே வந்திருக்கோம். இப்போது அதில் தான் கீழே வந்து தான் இப்போ லைனில் நிற்கிறோம். ஆக்சுவலி லைன் வந்து இவ்வளோ பெருசு நிற்கிது, ஆனால் கட கட கடன்னு உள்ளே போயிடுச்சு. இந்த இப்போ போகிறாங்களே இது அந்த லைன்லேயே பார்த்திங்களா நாங்களும் போயிட்டோம். என் பையன் பார்த்திங்கன்னா இந்த கோட்லாம் போட்டுக்கின்னு அவரும் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி அவன் ஃபஸ்ட் டைம் வரான், இங்கே பயப்பட போகிறான்னு நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா தண்ணிலாம் மேலே படும். ஏன்னா அவன் வீட்டில் ஷவரில் குளித்தாலே அவ்வளோ பயந்து ஒரு மாதிரி இருந்தான். ஸோ எப்படி இருக்க போகிறான்னு பார்த்தான். ஆனால் அவன் வந்து அந்தளவுக்குலாம் பயப்படலை, சொல்லப்போனால் ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் இதை. இப்போ பார்த்திங்கன்னா போட்டு வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம். போட்டில் ஏறியாச்சு, இப்போ போட்டில் தான் இருக்கோம். ஆக்சுவலி வந்து போட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபால்ஸு.
ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக இருக்கிறதுனால மிஸ்ட் அதிகமாக வந்துடுச்சு. ஸோ வந்து அந்த ஃபால்ஸை வந்து அந்தளவுக்கு வந்து கிளியராக தெரியல எங்களுக்கு. ரெயின்போ வந்து இந்த இடத்துல வந்து எப்போவுமே இருக்குமா? ஸோ நாங்கள் போனப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரவுண்டடாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ பார்க்கறதுக்கே. ஃபால்ஸு கிட்ட போயிடவே வந்து தண்ணிலாம் மேலே பட ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாகவே எல்லாருமே ரொம்ப நனைய ஆரம்பிச்சிட்டோம். மேலே பார்த்தீங்களா ஹெலிகாப்டர் போகுது பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு ரைடு மாதிரி தான், இங்கே ஃபெரியில் போகிற மாதிரி. அது ஹெலிகாப்டரில் வந்து இந்த ஃபால்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு வியூ பார்க்கலாம் நம்ம. அதுவும் ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கும். பட் நாங்கள் அதுக்கு போகலை, நெக்ஸ்ட் டைம் மேபி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்து ஃபெரியில் போகக்குள்ளே வந்து என்னால் வீடியோ வந்து அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு வந்து ஃபேஸ்லேயே பட்டுட்டு இருந்துச்சு. மொபைல் ஃபுல்லாகவே வந்து எனக்கு தண்ணி ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு கவர் பண்ணல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரைடு முடிச்சுட்டு மேலே வந்து லிஃப்டில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜு தான் வந்து கனடாவும் அமெரிக்காவும் கனெக்டிங் பிரிட்ஜு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அமெரிக்கன் ஃபால்ஸுங்க. இதுதான் வந்து வந்தவுடனே அந்த மேட் ஆஃப் த மிஸ்ட் வந்து கீழே நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபால்ஸ். இது ஃபெரி முடிச்சுட்டு வெளில வந்த உடனேவே ஒரு குட்டி கிஃப்ட் ஷாப் இருந்துச்சு. அது வந்து அந்த நயாகரா தீம் வச்சு எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. டீ ஷர்ட்டு, கீ செயின், அந்தமாதிரி டெக்கார் ஐட்டம், அந்தமாதிரி எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கான அந்த மெமரபிளாக வந்து வாங்கிட்டு போகலாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கீ செயின்ஸு, நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கிட்ஸுக்கு அந்த பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஆஃப் த மிஸ்ட்டுன்ட்டு அந்த இது போட்ட மாதிரிலாம், அந்த நேம் போட்ட மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை தான் கொஞ்சம் நேரம் இங்கே பார்த்துட்டு இருந்தோம். கிஃப்ட் ஷாப் போயிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். டைம் ஆகிடுச்சுன்ட்டு நாளைக்கு வந்து மற்றதை பார்த்துக்கலான்ட்டு கிளம்பியாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வ்ளாகு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 10:30 போல் இங்கே வந்திருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபால்ஸு. அமெரிக்கன் ஃபால்ஸ் பார்த்துட்டு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜை தாண்டி அந்த சைடு கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா பிரைடல் வெல் ஃபால்ஸ் வரும். அதை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்களா ஸ்பைடர் மேன் மாதிரி காஸ்டியூம் போட்டு நிறையா வந்து அவங்கக்கிட்ட போய் பிக்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க கிட்ஸு. அந்த மாதிரி ஒரு கூ பபிள்ஸை வச்சுட்டு பெரிய பபிள்ஸ் வரும்ல, அந்த மாதிரி வந்து பசங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறையாவே இருக்குது. பார்க்கு ஃபுல்லாகவே இங்கே நடந்து வர உள்ள அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப கிரீனிஷாக இருக்கும். பசங்க வந்து ஜாலியாக ஓடி ஆடி விளையாடுறதுக்கும் வந்து நல்ல ஸ்பேஷியஸான இடம்தான் இது.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பிரைடல் வெயில் ஃபார்மு. இதுவும் பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த வியூஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃப்ளோ பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குன்ட்டு. இப்போ கீழே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இதுதான் வந்து கேவ் ஆஃப் த வின்ஸு. இதில் வந்து நீங்கள் அந்த ஃபெரியில் போனால் கிட்ட போய் பார்ப்பீங்கள்ல அந்த ஃபால்ஸு, அந்த மாதிரி தான் இதுவும். இதை வந்து அந்த ஃபால்ஸ் இதை கொட்டுதில் இது கீழே வந்து நம்ம போயிட்டு அந்த ஃபால்ஸில் வந்து நம்ம நனையலாம். அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோட் கொடுத்துருப்பாங்க, ரெயின் கோட் மாதிரி. அது அந்த ஃபால்ஸ் ஏறி போகிறதுனால வழுக்காமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் ஸ்லிப்பர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அது போட்டுட்டு நம்ம கீழே போயிட்டு அந்த அருவியில் நம்ம நினைக்கிற மாதிரி தான். அதுவும் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். இது நான் மேலேருந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள், எத்தனை பேர் இதோ போயிட்டுருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலி கீழே வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா வந்து தண்ணி வந்து ஃபோனில் பட்டுகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் மேலேருந்து தான் இதை நான் கவர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேவ் ஆஃப் த வின்ஸுக்கு தான் போயிருந்தோம். நான் அப்போ காமிச்சல்ல அதுக்கு அடியில் வந்து போயிட்டு இருந்தோம். போயிட்டு ஃபுல்லாகவே வந்து நனைஞ்சாச்சு, ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்தது அந்த வாட்டர்லாம். அது கிட்ட கிட்ட போக போக வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கக்குள்ளே மிஸ்ட் மட்டும் பாடும், கொஞ்சம் கிட்ட போக போக உள்ள தண்ணியே வந்து மேலே விழற மாதிரி இருக்கும். செம்ம ஜாலியாக இருந்துச்சு அங்கே. ஆனால் லைட்டாக வந்து வழுக்கிற மாதிரியே இருந்துச்சு, பட் ஓகே அந்தளவுக்குலாம் இல்லை. அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணோம், ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஸோ அங்கேயே கொஞ்ச நேரம் வந்து காய வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு அப்படியே நடந்தாலே நம்ம பாடி ஹீட்லேயே வந்து ட்ரெஸ்லாம் காஞ்சிடும், ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் வந்து சன்னியாக தான் இருந்துச்சு. ஸோ காய வச்சுட்டு இப்போ வந்து அடுத்து வந்து அந்த ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து நயாகராலே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா வந்து அந்த ஹார்ஸ் ஷூ இருக்கு இல்லையா, அந்த அந்த வடிவமில்லை அந்த இதில் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம இங்கே ஃபால்ஸை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த ஃபால்ஸ் வந்து யுஎஸ் சைட்லேருந்து பார்க்குறத விட கனடா சைட்லேருந்து வியூ வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் யுஎஸ் யுஎஸ் சைட்லேருந்து நான் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட போப்போ மிஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு, ஏன்னா அன்றைக்கி வந்து காற்று அதிகமாக இருந்ததால் மிஸ்ட்டும் அதிகமாக இருந்துச்சு, அதனால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நயாகராவோட நைட் வியூ. இங்கே வர்ற மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து நைட் வியூ பார்க்காமல் போக மாட்டாங்க, ஏன்னா நைட் வியூ வந்து லைட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இங்கே பாருங்களேன் அந்த ஃபால்ஸ்லேயே பார்த்திங்கன்னா லைட் வந்து மாறி மாறி கலர் கலராக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாத இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து கனடா வந்து அந்த சைடு கனடா இருக்குல்ல அந்த பார்டரு, அங்கே வந்து எல்லாமே டாலஸ்ட் பில்டிங் இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா பில்டிங்லேயும் வந்து லைட்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போது நாங்கள் போன டைம் வந்து மெமோரியல் டேன்றதுனால ஃபயர் ஒர்க் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்திருந்தோம். இது வந்து வேர்ல்பூல் ஜெட் போட் டூர்ஸு. இது வந்து லிவிங்ஸ்டனில் இருக்குது. நயாகராலேருந்து 20 miles ஆகும் இங்கே வர்றதுக்கு. இது ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஆக்சுவலி வந்து இதுக்கு அந்த போட்லெலாம் போகணுன்னா நம்ம முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும். நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட் எங்களுக்கு கிடச்சிது, 12:45 ஸ்லாட்டு. இப்போ போட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த போட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் போட்ஸ் இருக்குது. இது வந்து ஓப்பன் போட்டு, க்ளோஸ்டு போட்டு, அப்புறம் சிங்கிளாக போகிற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் போட்டில் போகிறதுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த ஓப்பன் போட் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்ஸுக்கு வந்து 46 inches இருந்தால் தான் விடுறாங்க. அதுமாரி க்ளோஸ்டு போட்டில் வந்து 40 inches இருக்கணும். ஸோ என் பையன் வந்து அதனால் வர முடியல, ஸோ நான் மட்டும்தான் போனேன். இந்த ரைடும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரிவர் ராஃப்டிங் வந்து பிடிச்சவங்களுக்கு இது வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு. முதல்ல வந்து ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க நமக்கு அங்கே எப்படி இருக்கும்ன்றதை. நெக்ஸ்ட் வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு
போட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ரெயின் கோட் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து இங்கேயுமே வந்து நனைய மாட்டோம் தான் நினச்சோன்னா ஃபுல்லாக வந்து நனைஞ்சிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக ராஃப்டிங் பண்ணக்குள்ளே வந்து தண்ணி வந்து மேலே மேலே தான் விழுவும். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் ஒரு செட்டு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அங்கே வந்து சேஞ்சிங் ரூமும் இருக்கும், அதுவும் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸை. இப்போது இதுதான் பார்த்தீங்களா எவ்வளோ இது பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி வந்து நம்ம மேலே பட்டுகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஜெட் போட் ரைடு. ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ வந்து நம்மளால் எடுக்க முடியாது உள்ளே அவ்வளோ, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் போட்டு. இது வந்து ஆக்சுவலி அவங்களே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ வந்து நம்ம வந்து வேணும்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். அந்தமாரி பே பண்ண வீடியோ தான் இது. ஸோ அது பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நயாகரா போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ட்ரிப் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நம்ம சந்திக்கலாம்.